De Japón. வீட்டில் ஏதாவது விசேஷம் உண்டா? ஒன்றும் சரியில்லைங்க. அம்மா அப்படி இருக்காங்க? அம்மாவா? கொஞ்சம் வர. என்னன்னு தெரியுதுங்களா? அவன் எம்ஏ படிச்சவ, படிப்பு வாசனையே இல்லாத புருஷன், அறிவு பொருத்தமே இல்லாத ஜோடி. அவளுக்கு இன்டெலக்சுவல் கம்பெனி நான் கொடுத்தேன். அப்புறம் அவ்வளவுதான். முதல் தடவை போனீங்க, சரி. அடுத்த வாட்டியும் போனீங்க? மீண்டும் வருகன்னு போர்டு போட்டிருந்ததே அவ வீட்டுல. நாய் ஜாக்கிரத, அவ வீட்டு வாசல போர்டு இல்ல இருந்ததே? அதை பார்த்து திரும்பி வர வேண்டிதானே? அந்த போர்டு நாய்க்கு தானே, நமக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டேன். அடிக்கடி போவீங்க? போவேன், பாடுவேன், பேசுவேன், திரும்பி வந்துருவேன். இட்ஸ் அன் ஆப்ளிகேஷன். இல்ல, திருப்பி என்ன என்ன நடக்குதுன்னே தெரியாத குடிகார புருஷன், எதுக்கும் தயாரான மனைவி. சேலைய பார்த்தாலே அலையில நீங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா? பசிக்குதே தாயே, பசிக்குதே. அடுத்த கைய பாக்காதீங்க சார். நம்பி கை இருந்தா அடுத்த கைய எதிர்பார்க்கவும் வேணாம், இப்படி எட்டி பார்க்கவும் வேணாம். டேய் ஜப்பான், உனக்கு தெரியாத விஷயமே இல்லையா? ஒன்னே ஒண்ணு இருக்க. என்னது? முன்னால வேலை பார்த்த இடத்துல திடீர்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார். அதுதான் ஏன்னு இன்னமும் புரியவே இல்ல. ஏதாவது தப்பு பண்ணிருப்ப? என்ன மாதிரி? ஒரு நாளைக்கு எதமான பாக்க யாரோ வந்திருந்தாங்க சார். ஐயா கிட்ட போய் உங்களை பாக்க யாரோ பாசஞ்சர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டேன். அவரும் இப்படியேதான் சார் சிரிச்சாரு. ஜப்பான் ஜப்பான், பாக்க வந்தவர் பாசஞ்சர் இல்லடா, வியாபாரத்துல வாடிக்கைக்காரரு, கஸ்டமர்னு மரியாதையா சொல்லுடா அப்படின்னாரு. அடுத்த நாளைக்கு யாரோ வந்திருந்தாங்க சார். இதேதான் சார் அவங்ககிட்டயும் சொன்னேன், ஆனா கரெக்டா சொன்னேன் சார். பிசினஸ் பண்ணிட்டாங்க சார். ஏண்டா? உங்க கஸ்டமர் வந்திருக்காருன்னு எஜமானியமா கிட்ட போய் சொல்லிட்டேன், பிசினஸ் பண்ணிட்டாங்க சார். யா சார்? டேய் ஜப்பா, உங்க எஜமானியம்மா கிட்ட சொல்லுடா, அவங்க வாடிக்கைக்காரருக்கு வயிறு பசிக்குதுன்னு. அம்மா பசிக்குதே தாயே. அப்பா ரெடி ஆயிடுச்சு, முதல்ல காபி சாப்பிடுங்க. ரேகா, இனிமேலாவது என் மனசுல எந்த வித சலனமும் இல்லாம இருக்கட்டும். ni
தனி தக தனி பம பசனி பம ம பசனி பம கம பம க க ம பம க க ம பசனி ஏன் கை தட்டீங்க? பாட்டு ரசிச்சேன், கை தட்டினேன். நிஜமாவே ரசிச்சீங்களா? ஆமா. இன்னொரு தடவை கை தட்டுங்க ப்ளீஸ். கிளாப் 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 கிளாப். கர்மமே, வேதாளம் மறுபடியும் முருங்க மாதிரி ஏறிவிடுத்தே. பகவானே, இவன் பண்ற பாவத்துக்கெல்லாம் நான் ஸ்நானம் பண்ணி வாழாதுராப்பா. ஹலோ, 74525. நான் கோதண்டம் பேசுறேன். என்னடா முண்டம், என்ன வேணும்? ரேகா இல்லையா? ரேகா கோவிலுக்கு போயிருக்கா? அவளோட தான் பேசணும். அப்ப போன கீழவே, அவ வந்த அப்புறம் போன் பண்ணு. அவ வந்துட்டாங்கிறது எனக்கு எப்படிப்பா தெரியும்? வந்துட்டாளான்னு இங்க வந்து பாரு, அப்புறமா வீட்டுக்கு போய் போன் பண்ணு. தண்டம் தண்டம், போன கீழ வைடா முண்டம். இப்ப தானே போன் பண்ண, அதுக்குள்ள என்ன? அதான் ஏன் வீட்டுல நீலா, ஐம் சாரி, டெரிபிளி சாரி. கோதண்டம்னு ஒரு தண்டம் என்னுடைய ரிலேஷன், நான் அவன் நினைச்சு சொல்லி. ஒன் மினிட். என்னடா அது? ஒண்ணு இல்லைங்க, இந்த பழைய கல்கண்ட எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். நீ அம்மா கூட கோவிலுக்கு போலியா? இல்லையா. ஏண்டா? எனக்கு வேலை செய்யற இடம் தாங்க கோயில், எதுவான் தான் தெய்வம். கல்கண்ட படிச்சிய? இது சினிமால வரும். அரஞ்சு கொண்டு போடுவாஸ்கர் போல. ஹலோ, நல்ல காலம், நீங்க போன வைக்கலையே. இந்த காலத்துல ராங் நம்பர் கிடைக்கிறதே கஷ்டம், இப்படியோ கிடைச்சிருக்கு. ஆமா, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. ஏ, ராங் நம்பர் கூப்பிடுங்களே. எங்க மல்லிப்பூ வச்சிருக்கீங்களா? போன்லயே வாசனை அடிக்குதே. மல்லிகை மஞ்சத்துலதான் படுக்கிறதா? மை டியர், ராங் நம்பர். தனியா தான் இருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படுக்கல, படுத்துக்கிட்டு இருக்கேன். படுத்துக்கிட்டு டாமிய கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். யார் இந்த டாமி? நன்றி உள்ள என் நாய். நானும் நன்றி உள்ளவங்க. மை டியர், ராங் நம்பர் பிளீஸ். நீங்க எங்க இருக்கீங்க? உங்க அட்ரஸ் என்ன? உங்க பேர் என்ன? ராங் நம்பர். என்ன சுயர், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பே சரியில்லை, ஒரு வாரம் லீவ் வேணும். என்ன உடம்புக்கு? என்ன கேக்குறாய் பாவி? நீ இறக்கி வச்ச பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன்டா. அதான் லீவ் அப்ளிகேஷன்ல எல்லாத்தையுமே எழுதிருக்கேன், மறுக்காம லீவு கொடுங்க சார். ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இங்கே இருக்கேன். என்ன பார்த்தா பயமா? இல்லையா பின்ன, பக்கத்துல வந்தா பாவம் மன்னிப்பு கேப்பேன். அதான் ஆபீஸ் விட்டே போறேன், லீவு கொடுற. ஒருவேளை தொத்திரியாதியா இருந்தா அதான் தள்ளியே நிக்கிறேன். ஓகே, அப்ப ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா உங்க வீட்டுக்கு நான் போன் பண்றேன். ஓபிஎஸ் விஷயத்தை மட்டும் போன்ல வச்சுங்கோ, அந்தரங்க விஷயம் எல்லாம் போன்ல வேண்டாம். சிரிப்புத்தா, பொம்மநாட்டி எல்லாம் மேல வந்து விழற வரேன்டா. ராட்சசா வரேன் சார். ஓகே.